அனைவருக்கும் வணக்கம். ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டு 2 வாரமாகவே இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தா கூட இப்போ சமீபத்தில் ஒரு சில லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக வந்திருக்கோம். எந்த அளவுக்கு அங்கே இருக்க பதட்டங்கள் முத்தி இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்களில் பாகிஸ்தானுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். அது குறிப்பாக தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த சைனாவோட இந்த மீடியா பர்சன்ஸ் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோவும் புகைப்படங்களும் வெளியிட்டாங்க. என்னென்னா, எங்களோட இந்த கேல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனை நடந்தது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் இப்போ நம்மளோட கொடி பறக்குதா அப்படின்னு அவங்க ஒரு புகைப்படங்களை விட்டுருந்தாங்க. அதுக்கு நம்மளோட ராணுவ தரப்பில் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு அது கேல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனை நடந்த பகுதி அப்படின்னு அவங்க ஒரு புதுவிதமான ப்ரொபகண்டா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இந்தியா பதிலடி தர மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க. அதே கேல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நம்மளோட மூவ் பண்ணக்கூடிய ஏந்தின மாதிரி நம்மளோட படை வீரர்கள் வந்து ஒரு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பூஸ்டர் டோஸ் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடி பக்கத்திலே திபெட்டோட கூடியும் ஏந்தின மாதிரி இப்போ இந்த புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். இது கண்டிப்பாக சீனாவுக்கு இன்னும் கடுப்பாகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ்லேயே பதிலடி தரதுல நம்ம இந்திய ராணுவம் எதுக்கும் செலச்சவங்க இல்லை அப்படின்றது காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஒரு சில சேட்டலைட் இமேஜஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த 2020 ஆகஸ்ட் மாதம் வந்து சீனாவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது, எப்படி நம்ம வந்து சர்வசாதாரணமாக இந்த ஹெல்மெட் டாப் எல்லாமே வந்து பிடிச்சோம். ஸோ அதை வந்து இப்போ சீன வீரர்களால் ஈஸியாக அங்கே வந்து அவங்களால டிப்ளை பண்ண முடியல. ஸோ இது அவங்களுக்கு ஒரு செட் பேக் அப்படின்றதுனால பேங்காங் ஜோ லேக்கில், அதாவது அவங்க பக்கம் இருக்கிற பேங்காங் ஜோ லேக்கில் ரெண்டு லேக்குக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க. இது சேட்டலைட் இமேஜஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது ஊடகங்கள் மத்தியில் இப்போ பகிர தொடங்கியிருக்காங்க. இது ஒருவேளை இந்திய ராணுவம் தரப்பில் ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுக்கு கவுண்டர் மெஷர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ பிரம்மோஸ் மிசைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காகவே பிலிப்பைன்ஸ் வந்து இந்தியா கிட்ட வாங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா கூட, இப்போ சமீபத்தில் ஒரு சில வீடியோவில் நான் சொன்னேன், இந்த மாதிரி துருக்கி வந்து இந்தியாவோட இந்த ட்ரோன் விஷயத்தில், அதாவது துருக்கியை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்தியாவோட இந்த ட்ரோன் விஷயத்தில் ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே எப்படியாவது இந்தோ பசிபிக் ரீஜனில், குறிப்பாக இந்த ஆசிய நாடுகள் சொல்லப்படுற இந்த 10 நாடுகளில் அவங்களோட மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸில் இந்தியா வந்து ஒரு கேட்வேயாக இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்தியாவில் தயாரிக்கிற விஷயங்கள் ஏன் நம்மளே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தில் இப்போ அடுத்த கட்டமாக பிலிப்பைன்ஸை தொடர்ந்து வியட்நாமும் இந்தியா கிட்டேருந்து இந்த பிரம்மோஸ் மிசைலை வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில தினங்களில் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து அங்கே வியட்நாமுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறாரு. இது வந்து ரொம்ப நாள் கழித்து, கிட்டத்தட்ட இந்த கொரோனா வைரஸ் தாக்கம்லாம் கழித்து ரொம்ப நாள் முதல் முறையாக அங்கே பயணம் மேற்கொள்ள போகிறாரு. ஸோ இதனால் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வியட்நாமும் இந்தியாவும் செயல்படுறதுக்கு, அதாவது ஒன்றா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அடுத்த 3 வருஷத்துக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து இந்தியாவும் வியட்நாமும் ஒன்றிணைஞ்சு பண்ண போகிறாங்க, நேவி ரீதியாகவும் சரி ஆர்மி ரீதியாகவும் சரி, அதில் வந்து இப்போ இந்த பிரம்மோஸ் மிசைலை பற்றின ஒரு சில எம்ஓஎஸ் வந்து சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சைனாவோட அக்ரஷன் வந்து குறிப்பாக இந்த சவுத் சைனா சீலே வந்து மிகப்பெரிய லெவலை அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கும் இந்தியாவும் வியட்நாமும் ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான நகர்வுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இந்தியாவோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இது காட்டுது. நாளைக்கு இது ஓரளவு சக்ஸஸ் ஆச்சு, இந்தியாவோட ஏற்கனவே மலேசியாவும் பேச்சுவார்த்தைகள் இருக்காங்க நம்மளோட தேஜாஸ் போர் விமானங்கள் வாங்குறதுக்கு. ஸோ இதனால் இப்போ இந்த மிடில் ஈஸ்டில் இருக்க நாடுகள், அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்க நாடுகள், எல்லா நாடுகளுமே இந்தியா மூலமாக இந்த மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா மேக் இன் இந்தியா திட்டங்கள் மூலமாக ஒருவேளை இங்கே மேக் பண்ணி கூட அவங்க நாட்டுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இது நமக்கு அமைச்சு கொடுக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது தொடர்ச்சியாக இன்னொரு தரமான செய்கை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வந்து நிறைய சிவிலியன்ஸை வந்து இப்போ கொலை பண்ண தொடங்கிட்டாங்க தீவிரவாதிகள். அதாவது புதுவிதமாக அவங்களுக்கு ஆயுதங்கள் இல்லை, ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இந்த
பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவர்களும் நின்று போயிருக்கு. ஸோ இந்த டோட்டல் வெப்பன் சப்ளை அவங்களுக்கு டவுன் ஆயிருக்கு அப்படின்றது காரணத்தினால அங்கே அமைதி அப்படின்றது கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் கண்டினியூ நீடிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அப்படியே பழக தொடங்கிடும், அது வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இதில் இந்த சிவிலியன் கிளீனிங் சொல்லும் போது இந்த மற்ற ஸ்டேட்லேருந்து அங்கே வந்து பணி செய்கிறாங்க, இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க டார்கெட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமான ரெண்டு தீவிரவாதிகளை இப்போ நம்மளோட ராணுவம் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு தீவிரவாதிகளில் ஒருத்தன் பேர் வந்து சலீம் பாரே, இன்னொருத்தன் பேர் அம்சா. ஸோ இந்த சலீம் பாரே அப்படின்றது இந்த சிவிலியன் கில்லிங்கில் ரொம்ப மோஸ்ட் வாண்டடாக வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவன் வந்து ஈஸியாக அங்கே இருக்கிற மக்களை வந்து கழுத்தறுத்து கொலை பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் மட்டும் இல்லாமல் இந்த அம்சான்னு சொல்கிறவன் வந்து இப்போ இந்த போலீஸ்காரங்களை வந்து கொலை பண்ண கேசஸ்க்காக தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே ஒரே நாளில் வந்து என்கவுண்டர் பண்ணி தள்ளியிருக்காங்க. ஸோ இதில் இந்த சலீம் பாரே அப்படின்றவன் வந்து எப்படியோ தகவல் கிடச்சிருக்கு, நம்மளோட படை வீரர்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து தகவல் கிடச்சிருக்கு. ஒரு பார்க் பகுதியில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து சந்திக்கிறதுக்காக போயிருந்தான். ஸோ அந்த இடத்துல கூட அவன் கேர்ள் ஃப்ரெண்டை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு புகைப்படங்களும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலருந்து கரெக்டாக கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த என்கவுண்டர் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான் மேற்கொள்ள முயற்சி பண்ணாங்க. ஆனால் இப்போ அவன் அந்த படை வீரர்களை பார்த்த உடனே எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் சுட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு முக்கியமான தீவிரவாதிகளுமே தேடப்பட்டிருந்த தீவிரவாதிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்சா சொல்கிறவன் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன். ஸோ இவன் வந்து இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் உதவிகள் பண்ணிட்டு இருந்தான். அதுவும் எப்படி வந்து கவுண்டர் பண்ணணும், இந்த சிவிலியன்ஸை கொலை பண்ணுறது, அதே மாதிரி இப்போ அவங்க நிறைய இந்த டெக்னாலஜி அதாவது டெக்னிக்கலாக வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். ஸோ அதனால் ஒரு சில என்கிரிப்டட் ஒரு ஃபேஸ்புக் அதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்படி அங்கே இருக்க பிரச்சனைகளை பெரிய லெவலில் ஊதி பெருசாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டங்களும் போட்டிருந்தான். ஸோ அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம தரப்பில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. இப்போ புதுவிதமாக பாகிஸ்தான் வந்து ஒரு சில திட்டங்கள் போடுறாங்க, அதுவும் குறிப்பாக என்ஜிஓஸ் மூலமாக ஒரு சில முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற திட்டங்கள் போடுறாங்கன்ற ஒரு செய்திகளும் வந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த கேப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே அங்கே வந்து இன்னும் இயல்பு நிலைக்கு மாறத்துக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இது தொடர்ச்சியாக இப்போ இந்த பாகிஸ்தானுக்கும் இந்த ஆப்கானிஸ்தான் இருக்க தாலிபான்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகள் பார்த்தோம்னா இந்த துரான் லைன் வந்து காலங்காலமாகவே ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு, அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும். இருந்தாலும் பாகிஸ்தான் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த வெள்ளக்கார பீரியட்லேயே நாங்கள் அப்போ இருந்த ரூலரோட இந்த ஆப்கானிஸ்தான் இருக்க ரூலரோட நாங்கள் ஒப்பந்தங்கள் போட்டோம்ப்பா, இது வரைக்கும் எங்களோட தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவு இந்த பஷ்தூன்ஸ் சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பாகிஸ்தான் தரப்பில் அந்த லேண்ட் நிலப்பகுதியிலும் இருக்காங்க, இந்த பகுதியிலும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க மொத்த பகுதியும் அவங்களோடது. ஸோ இந்த ஃபென்சிங் போடுறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்கள். ஸோ இப்போ இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இந்த தாலிபான்களோட இந்த டிஃபென்ஸ் ஸ்போக் பர்சன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், கண்டிப்பாக பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுகள் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இது நோ ரைட் டு ஃபென்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்கார். பாகிஸ்தான் ஹாஸ் நோ ரைட் டு ஃபென்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. ஸோ இவர் சொன்னதுக்கான ஒரு காரணமே அங்கே இருக்கிற கம்யூனிட்டிக்கு வந்து அந்த ரெண்டு நிலங்களுமே சொந்தமான ஒரு நிலம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஃபென்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வைக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளவு இந்த பாகிஸ்தானில் இருக்க தாலிபான்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏரியா மூலமாக எல்லா தீவிரவாதிகளுமே இந்த பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறதுக்காகவே ஊடுருவாங்க அப்படின்ற ஒரு திட்டங்களால் தான் இந்த ஃபென்சிங்கே போடுறதுக்கு முன் வந்தாங்க. இப்போ இந்த ஃபென்சிங் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் இந்த தீவிரவாதிகள்னால ஈஸியாக அங்கே போயிட்டு வர முடியல, ஆயுதங்களை சப்ளை பண்ண முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இதுவே இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கும்போது இது வந்து இனிச்சது, இப்போ இது வந்து கசக்குது. ஸோ இப்போ இந்த பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் குருஷி வந்து என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஃபென்சிங் போடுறதுல எந்த பிரச்சனைகள் நடந்தால் கூட நாங்கள் இதை நிப்பாட்ட போகிறதுல தொடர்ந்து எங்களோட வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதனால் இன்னும் இந்த பாகிஸ்தானோட தாலிபான்கள் வந்து இன்னும் கோபமாகி பாகிஸ்தானில் இருக்க படை வீரர்களை பார்த்து சுட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. டிசம்பர் 31 கூட ஒரு ஃபயரிங் வந்து நடந்திருக்கு அந்த எல்லை பகுதியில், அதில் 4 பாகிஸ்தானை சேர்ந்த சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. டிசம்பர் 21 இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது, அதுலேயும் 4 பேர் இறந்து போனாங்க.
ஜனவரி 2ஆம் தேதியும் ரெண்டு பேர் இப்ப சமீபத்துல ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில வீடியோஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க, ட்விட்டர்லயே வெளியிட்டு இருக்காங்க. நேரடியாவே வந்து அந்த ஃபென்சிங் போடுற எல்லா அந்த இடத்தையே ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த அந்த கம்பெல்லாம் நட்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அவங்களோட லாரி கொண்டு இடிக்கிறத வந்து வீடியோவா எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் வந்து புகை கிளம்பி இருக்கு. இது எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரியும் அப்படின்றது இனி வர காலகட்டத்திலாம் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்றது தான் குருஷியோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அந்த அளவுக்கு கடுமையான ஸ்டேட்மெண்ட் வந்து தாலிபான் தரப்பில் விட்டுருந்தாக்கணும். இவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பிரதர்ஸு, நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயங்களும் அவங்களுக்கு எதிராக செய்ய மாட்டோம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதையும் அவர் கூடுதலாக சொல்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் இது தொடக்கம் தான், இனிதான் வந்து மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்றதான் நமக்கு இந்த செய்திகள் காட்டுது. சோ இருந்தாலும் இனி வர காலகட்டத்தில் இன்னும் இந்த ஆப்கானிஸ்தான் இருக்க தாலிபான்களை ரெகனைஸ் பண்ணலன்னு சொல்லுவாங்களேன், இன்னும் பெரிய லெவல்ல பாதிப்புகள் பாகிஸ்தானுக்கு தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தானில் இருக்க தாலிபான்களும் அவங்களோட மோட்டிவும் ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான்களோட மோட்டிவ் தான். ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வெடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த பாகிஸ்தானோட டோட்டல் டெமோக்ரஸியை வந்து இடிக்கிறதுக்கான வேலைகளும் அவங்க தொடங்குவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாகிஸ்தான் சுதாரிச்சிக்க போகிறாங்க அப்படின்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இதான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இனி வர காலகட்டத்திலும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம் அப்படின்றது நான் உறுதியாக அளிச்சுக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.